गुड मॉर्निंग टू ऑल, दिस इज योर क्लाउड कंप्यूटिंग क्लास. ऑलरेडी नम पातरक चैप्टर 3.1 एंड 3.2 इन योर थर्ड यूनिट. सो थर्ड यूनिट रे चैप्टर नम पातरको. सो फर्स्ट चैप्टर पातम अब वर्चुअलाइजेशन. सो अदुक मुन्नाडी नम क्लाउड कंप्यूटिंग ना डीपा एक्सप्लेन पण्णिरुंदे. सो क्लाउड कंप्यूटिंग नम क्लाउड कंप्यूटिंग पढ़ इन योर रियल टाइम क्लाउड कंप्यूटिंग एंगेला यूस आगुदु अप्पडिनु सोल्लिट्टु नरैया पाथिरुंदोम. सो इन योर चैप्टर वाइज पाथोम सिलेबस वाइज पाथोम अप्पडिना विर्चुअलाइजेशन इरुक्कु. सो विर्चुअलाइजेशन एदुक्काग पढ़िक्किरोंगिरदु नम्म जनरला पाथोम. सो फर्स्ट थर्ड यूनिट 3.1 चैप्टर एन्न पाथोम अप्पडिना टाइप्स ऑफ विर्चुअलाइजेशन डेफिनेशन पाथोम. नेक्स्ट नीड फॉर विर्चुअलाइजेशन एंड लिमिटेशंस ऑफ विर्चुअलाइजेशन पाथोम. नेक्स्ट 3.2 ले एन्ना पातों अप्पडिना टाइप्स ऑफ विर्चुअलाइजेशन पातिरुक्कोम. ओकेवा, नेक्स्ट इन्ने क्लास ले नम्म एन्ना पाक्क पोरोम अप्पडिना थर्ड चैप्टर पाक्क पोरोम. थर्ड चैप्टर एंड फोर्थ चैप्टर. सो थर्ड चैप्टर ले वंदुट्टु डेस्कटॉप विर्चुअलाइजेशन. सो डेस्कटॉप विर्चुअलाइजेशन ला एन्नला इरुक्कु. सो डेस्कटॉप विर्चुअलाइजेशन ये नम्म पडिक्किरोम सोल्लिट्टु पाक्क पोरोम. देन नेक्स्ट वंदुट्टु फोर्थ चैप्टर ला माइक्रोसॉफ्ट इंप्लीमेंटेशन. सो विर्चुअलाइजेशन माइक्रोसॉफ्ट नम्मளுடைய यूसर्स के विंडोज வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். சோ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல நமக்கு விர்ச்சுவலைசேஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். சோ டெஸ்க்டாப் விர்ச்சுவலைசேஷன் அப்படினா இப்போ வந்துட்டு இப்போ ஒரு டயகிராம் ஒன்னு கொடுத்திருக்கேன் பாருங்க. விர்ச்சுவல் டெஸ்க்டாப் கிளவுட்னு சொல்லிட்டு சோ மல்டிபிள் ப்ராசஸர் மல்டிபிள் சிஸ்டம் ஏதோ சேர்ந்து ஒரு கிளவுடாக விர்ச்சுவலைஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்துட்டு நான் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம லேப்டாப்பு மொபைலு சிஸ்டம் பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது எல்லாமே மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் லேப்டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இப்போது கொண்டு வந்துட்டாங்க. அப்படி தான் நம்ம மொபைல்லே இப்போ நிறையவே எல்லாமே தேவையான எல்லா ஆப்பு எல்லா ஓஎஸ் கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லேப்டாப்லலாம் தேவையான ஓஎஸஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நான் இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இப்போது ஒரு லேப்டாப் இருக்குது, என்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமில் விண்டோஸ் 7 தான் இருக்குது, ஆனால் என்னுடைய வேலை வந்துட்டு விண்டோஸ் 10 இருக்குது அப்படின்னா, நான் கிளவுட் மூலமாக இன்னொரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமில் விண்டோஸ் 7 இல்லை பட் விண்டோஸ் 10 தான் இருக்குது அப்படின்னா, ஸோ நான் அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி நான் விண்டோஸ் 10 வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸிங் வித் க்ளவுட், க்ளவுடை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டமில் இருந்துட்டு நான் இன்னொரு சிஸ்டமோட டெஸ்க்டாப்பை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே நிறைய ஆப்ஸ் இருக்குது, டெஸ்க்டாப் ஆப்புன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ஒரு சிஸ்டமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொருத்தங்க இன்னொரு லொக்கேஷனில் உட்காந்துருக்காங்க, அந்த சிஸ்டமில் வந்துட்டு நான் சொல்ல சொல்ல அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு இந்த டெஸ்க்டாப் ஆப்பை யூஸ் பண்ணி யூஸிங் வித் க்ளவுட் யூஸிங் மூலமாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இன்னொரு சிஸ்டம் வேறு ஒரு சிஸ்டமாக நான் டெஸ்க்டாப்பை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டெஸ்க்டாப் விர்ச்சுவலைசேஷன் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெஃபினிஷன். ஸோ ப்ராப்பர் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். டெஸ்க்டாப் விர்ச்சுவலைசேஷன் இஸ் டெக்னாலஜி. இது ஒரு டெக்னாலஜி. லெட்ஸ் யூசர் சிமுலேட் எ ஒர்க் ஸ்டேஷன் லோட் டு ஆக்சஸ் எ டெஸ்க்டாப் ஃப்ரம் எ கனெக்டட் டிவைஸ். ஸோ வேறு லொக்கேஷனில் இருந்து பக்கத்துலேயே லோக்கலில் இருக்கிற ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்கள்ல, கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற பேஸ் ஸ்டேஷன் எல்லாம் சேர்ந்தது வந்துட்டு ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கனெக்டட் டிவைஸில் இருந்துட்டு நான் அந்த ஒர்க் ஸ்டேஷனில் உள்ள லோட்னை வந்துட்டு டெஸ்க்டாப் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் டெஸ்க்டாப் விர்ச்சுவலைசேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் கிளைண்ட் யூஸ் டு ஆக்சஸ் இட். அதாவது நான் எந்த ஒரு டிவைஸை வந்துட்டு நான் ஃபிசிக்கலாக நான் கிளைண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட் டிவைஸுன்னு இருக்குல்ல, அந்த ஃபிசிக்கலாக அவங்க கிளைண்ட் டிவைஸில் இருந்துகிட்டே நான் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டை நான் செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டெஸ்க்டாப் விர்ச்சுவலைசேஷன் மெயின் டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டெஸ்க்டாப் விர்ச்சுவலைசேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு சாஃப்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன். நெக்ஸ்ட்டு மெமரி விர்ச்சுவலைசேஷன், ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷன், டேட்டா விர்ச்சுவலைசேஷன், லாஸ்ட் ஒன் நெட்ஒர்க் விர்ச்சுவலைசேஷன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு சாஃப்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன். சாஃப்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லேப்டாப்போ ஒரு சிஸ்டமோ வச்சுருக்கேன், அந்த சிஸ்டமில் என்ன அப்படின்னா
மல்டிப்புள் ஓஎஸோ இல்லை மல்டிப்புள் ஆப்ஸ் வச்சுருப்பேன் அப்படி தானே. சப்போஸ் என்னுடைய ஆப்ஸ் வந்துட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்துட்டு பர்டிகுலர் ஓஎஸில் தான் பர்டிகுலர் விண்டோஸில் தான் சப்போர்ட் ஆகும் அப்படின்ருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கிளவுட் மூலமாக அதே ஓஎஸில் இருந்துட்டு அதே சிஸ்டமில் இருந்துட்டு நான் மற்ற விண்டோஸையும் மற்ற ஓஎஸையும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓஎஸ் மூலமாக மற்ற ஓஎஸில் போய் அதே ஹார்ட்வேர் வச்சு மற்ற ஓஎஸ் யூஸ் பண்ணி என்னுடைய அப்ளிகேஷனை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, யூஸிங் வித் கிளவுட். ஓகேவா? ஸோ கிளவுட் மூலமாக நான் இந்த மாதிரி என்னுடைய ப்ராசஸ்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதான் நான் கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் லைக் ஏ விர்ச்சுவலைசேஷன், இது வந்து ஒரு விர்ச்சுவலைசேஷன் தான். பட் ஏபிள் டு அப்ட்ராக்ட் த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் அண்ட் க்ரியேட் விர்ச்சுவல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர், என்ன சொல்கிறது, ஒரு சுருக்கமான அப்ட்ராக்ட், இது வந்து சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு க்ரியேட் விர்ச்சுவல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் விர்ச்சுவல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த சாஃப்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, விஎம்வேர் சாஃப்ட்வேரில் நம்ம ரெட் ஹேட் யூஸ் பண்ணுவோம். விஎம்வேர் சாஃப்ட்வேர் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் லினக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ விஎம்வேர்க்குள்ளே போய் ரெட் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படி தானே. அதுக்குள்ளே என்ன பண்ணுவீங்கன்னா, லினக்ஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் விர்ச்சுவலைசேஷன், இதுதான் விர்ச்சுவலைசேஷனுங்கிறது. ஒரு பர்டிகுலர் ஹார்ட்வேர் தான் இருக்குது. அந்த ஹார்ட்வேர்க்குள்ளே இருந்துட்டு நான் ஒரு ஓஎஸ் எடுத்துக்கிறேன். அந்த ஓஎஸில் இருந்துட்டு என்னுடைய அப்ளிகேஷனை, நான் விரும்புகிற ஒரு அப்ளிகேஷனை நான் என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டால் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் சாஃப்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மெமரி விர்ச்சுவலைசேஷன். ஸோ மெமரி விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது, இது வந்து இண்டிவிஜுவல் உன்னுடைய டேட்டா சென்டரில் இண்டிவிஜுவல் சிஸ்டமாக இருக்குல்ல, அந்த இண்டிவிஜுவல் சிஸ்டத்தில் இருந்து உன்னுடைய ரிசோர்ஸஸை வேலட்டைல் ரேண்டம் அக்சஸ் மெமரியாக டீகப்பிள் பண்ணிக்கிடும். ஓகேவா? பிரித்து இருக்கிறோம். ஸோ அந்த பிரித்து இருக்கிறத, அந்த டேட்டா சென்டரில் பிரித்து இருக்கிறத ஓவராலாக கம்பைன் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, விர்ச்சுவலைஸ்டு மெமரிக்கு ரிசோர்ஸஸை கொடுக்கும். ஓகேவா? அது எந்த மாதிரியான டிவைசஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ப்ராசஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய டேட்டா சென்டரில் நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அதை ஃபுல்லாக என்ன பண்ணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் சிஸ்டத்தில் இருந்து, இண்டிவிஜுவல் சிஸ்டத்தில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக பிரித்து அதை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா, டீகப்பிள் பண்ணிப்பாங்க, தனித்தனியாக பிரிச்சுப்பாங்க. ஸோ டீகப்பிள் பண்ணிவிட்டு அதை அப்படியே இன்னொரு ரிசோர்ஸஸ்க்கு கம்பைன் பண்ணிடுவாங்க. அந்த இன்னொரு ரிசோர்ஸஸ்க்கு கம்பைன் பண்ணிவிட்டு அதில் இருந்து இன்னொரு எந்த கம்ப்யூட்டர் அவைலபிளாக இருக்கோ, ஸோ அந்த கம்ப்யூட்டருக்கு, அவைலபிள் கம்ப்யூட்டருக்கு கிளஸ்டருக்கு ஸ்டோர் பண்ணுவாங்க, கிளஸ்டரில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்கேஸ் என்னுடைய மெமரி, என்னுடைய டேட்டாஸ் எல்லாமே கரெக்டானாலுமே, அந்த டீகப்பிள் விர்ச்சுவல் மிஷின் இருக்குல்ல, விர்ச்சுவலைசேஷன் மெமரி, ஸோ அதில் வந்துட்டு ஸ்டோர் ஆகலைனாலும், அது கரெக்டானாலும், எனக்கு வந்துட்டு மெயினாக இருக்கிற அந்த வாலட்டைல் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதுவே எனக்கு கரெக்டானாலுமே மெயினாக அந்த மிஷின் மெமரியில் என்னோடது இருக்குங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு விர்ச்சுவல் மெமரி, அந்த ப்ளூ கலர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஆஷ் கலர் வந்து ஃபிசிக்கல் மெமரி. தென் லாஸ்ட் ஒன் வந்துட்டு மிஷின் மெமரி. ஸோ இதில் வந்துட்டு இந்த விர்ச்சுவல் மெமரி அண்டு ஃபிசிக்கல் மெமரி சேர்ந்து இந்த விர்ச்சுவல் மெமரியை டீகப்பிள் பண்ணியிருப்பாங்க. டீகப்பிள் பண்ணினதை ஃபிசிக்கல் மெமரியில் கம்பைன் பண்ணி அது நெக்ஸ்ட் எங்கே போகும் அப்படின்னா, மிஷின் மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, டேரெக்டாக விர்ச்சுவல் மெமரியில் இருந்துட்டு மிஷின் மெமரியில் ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? இதுதான் மெமரி விர்ச்சுவலைசேஷனோட ஒரு அட்வான்டேஜஸ். டேரெக்டாக விர்ச்சுவல் மெமரியிலேருந்து எந்த டீட்டெயில்ஸுமே, எந்த டேட்டாவுமே மிஷின் மெமரியில் ஸ்டோர் ஆகாது. அதுக்கு இன்டர்மீடியட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் மெமரி இருப்பாங்க. ஓகேவா? இதான் மெமரி விர்ச்சுவலைசேஷன். இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷன். ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷன், மெமரி விர்ச்சுவலைசேஷன். ஸோ மெமரியும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரலாம். மெமரி விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியட்டாக ஃபிசிக்கல் மெமரி இருக்குது. இன்கேஸ் நமக்கு தேவையானது வந்துட்டு ஃபிசிக்கல் மெமரியில் இருந்தால் கூட நம்மளை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா?
அதே மாதிரி ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷனுங்கிறது பூலிங் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் ஃப்ரம் மல்டிபிள் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இன்டு வாட் அப்பியர்ஸ் டு பி எ சிங்கிள் ஸ்டோரேஜ் டிவைஸ். இது வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் வந்துட்டு மல்டிபிள் ஸ்டோரேஜ் டிவைஸாக இருக்கும், அதில் இருந்துட்டு நான் ஸ்டோரேஜ் என்னுடைய ஸ்டோரேஜ் சர்வர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு நான் ஸ்டோர் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட போய் என்னுடைய டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் யூஸிங் வித் விர்ச்சுவலைசேஷன். இதோடய வேலை என்ன அப்படின்னா, நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் பூலிங்க ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் ஃப்ரம் மல்டிபிள் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இன்ட்டு வாட் அப்பியர்ஸ் டு பி சிங்கிள் ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்ட்டு. அது ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் அதாவது எல்லா ஃபிசிக்கல் ஸ்டோரேஜையுமே கம்பைன் பண்ணி அது மல்டிபிள் ஸ்டோரேஜ் டிவைசஸில் இருந்துட்டு நான் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜை நான் கம்பைன் பண்ணி அதை ஒரு சிங்கிள் ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கு நான் கொடுக்குறேன், அங்கே போய் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் மெயினாக டயக்ராமில் பாருங்கள், ஃபிசிக்கல் ஸ்டோரேஜுங்கிறது அதுக்கு மேலே என்ன அப்படின்னா விர்ச்சுவலைசேஷன் லேயர்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில் உள்ள எல்லாமே இந்த விர்ச்சுவலைசேஷன் லேயரில் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கடுத்து அது வந்துட்டு விர்ச்சுவல் வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிஸ்க் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேயர் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் உள்ளது வந்துட்டு அந்த விர்ச்சுவல் வால்யூம்ஸில் போய் ரெண்டு டிஸ்காக ஸ்டோர் ஆகும். என்ன அப்படின்னா ரெண்டு பார்த்தா பிரிச்சுப்பாங்க, இதை வந்து தனித்தனியாக இந்த செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சுட்டு அதை ரெண்டையுமே ரெண்டு சர்வர்ஸ்க்கு வேறு வேறு லொக்கேஷன்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷன். இன்கேஸ் அதாவது ரெண்டையுமே ரெண்டு சர்வர்ஸ்லையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, இன்கேஸ் என்னுடைய ஒரு சர்வர் ஸ்டோர் கரப்ட் ஆனாலுமே விர்ச்சுவலைசேஷன் லேயர் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வே ஆஃப் என்ன சொல்கிறது, இது வந்துட்டு ஒரு வழிகாட்டி மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? இது இந்த டீட்டெயில் எனக்கு வேணும், இந்த டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னா ஒன்று இந்த சர்வரில் இருக்குன்னு காட்டும், இன்கேஸ் அந்த சர்வர் வந்துட்டு கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விர்ச்சுவலைசேஷனுக்கு மறுபடி வந்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா விர்ச்சுவல் வால்யூம்ஸில் அந்த பாத்தை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி இந்த சர்வரில் லொக்கேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும், ஓகேவா? இதுதான் ஸ்டோரேஜ் விர்ச்சுவலைசேஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படினா டேட்டா விர்ச்சுவலைசேஷன். டேட்டா விர்ச்சுவலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்ரிகேட்டிங் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டெவலப் எ சிங்கிள் லாஜிக்கல் அண்ட் விர்ச்சுவல் வியூ ஆஃப் இன்ஃபர்மேஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேட்டா விர்ச்சுவலைசேஷனுங்கிறது அக்ரிகேட்டிங் டேட்டா அதாவது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கப்பட்டன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணுற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது தான். அது எங்கேருந்து வருது அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லேருந்து தான் அதை அக்ரிகேட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டு டெவலப் ஏ சிங்கிள் லாஜிக்கல் அண்ட் விர்ச்சுவல் வியூ ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு சிங்கிளாகவோ இல்லை லாஜிக்கலாகவோ விர்ச்சுவலாகவோ வியூ பண்ணுறதுக்காக இது டெவலப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இட் கேன் பி ஆக்சஸ்டு பை ஃப்ரண்ட் அண்ட் சொல்யூஷன்ஸ். இது வந்துட்டு எங்கே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் சொல்யூஷனாக இதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். எதெல்லாம் அப்போல்லாம் என்ன ஃப்ரண்ட் அண்ட்னா என்னது அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எதெல்லாம் வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டேஷ்போர்ட்ஸு, அடுத்து போர்ட்டல்ஸு, நெக்ஸ்ட்டு விதவுட் ஹேவிங் டு நோ த டேட்டாஸ் எக்ஸாக்ட் ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஸ்டோரேஜ் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா வந்துட்டு எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு நம்மளுக்கு வழி காட்டுறதுக்காக இந்த டேட்டா விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? புரிஞ்சதா? டேட்டா விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது உங்கள் இன்ஃபர்மேஷனில் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒருங்கிணைக்கப்பட்ட அதாவது அக்ரிகேட்டிங் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. எதுக்காக அப்படின்னா டு டெவலப் எ சிங்கிள் லாஜிக்கல் அண்டு விர்ச்சுவல் வியூ ஆஃப் இன்ஃபர்மேஷன். சிங்கிளாகவோ லாஜிக்கலாகவோ விர்ச்சுவலாகவோ வியூ பண்ணி பார்க்குறது வியூ பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அப்புறம் இது வந்து எங்கே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன் அடுத்து டேஷ்போர்ட்ஸு, போர்ட்டல்ஸு, அப்புறம் நான் வந்துட்டு எக்ஸாக்ட் ஸ்டோரேஜ் லொக்கேஷன் தெரியாததை நம்மளுக்கு காட்டுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? இதுதான் டேட்டா விர்ச்சுவலைசேஷன். நெக்ஸ்ட்டு நெட்ஒர்க் விர்ச்சுவலைசேஷன். நெட்ஒர்க் விர்ச்சுவலைசேஷன் மீன்ஸ் அப்ஸ்ட்ராக்டிங் நெட்ஒர்க் ரிசோர்ஸஸ் தட் வி ஆர் ட்ரெடிஷ்னல் டெலிவர்ட் இன் ஹார்ட்வேர் டு சாஃப்ட்வேர். உங்களுடைய ஹார்ட்வேரில் இருந்துட்டு சாஃப்ட்வேருக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க, ட்ரெடிஷ்னலாக இது டெலிவர் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா
அப்ட்ராக்ட் உங்களுடைய நெட்ஒர்க்கை வந்துட்டு ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்ட்ராக்டிங்கிறது தெரியும். ஸோ ஷார்ட்டாக வந்துட்டு அதனுடைய ரிசோர்ஸஸை வந்துட்டு கொடுக்குறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த சாஃப்ட்வேர் கிரியேட்ஸ் எ நெட்ஒர்க் ஓவர்லே தட் கேன் ரன் செப்பரேட் விர்ச்சுவல் நெட்ஒர்க் லேயர்ஸ் ஆன் டாப் ஆஃப் த சேம் ஃபிசிக்கல் நெட்ஒர்க் ஃபேப்ரிக். இது வந்து ஒரு சாஃப்ட்வேரை நான் நெட்ஒர்க் ஓவர், இது என்ன பண்ணுவோம், இந்த சாஃப்ட்வேருக்கு நான் ஹார்ட்வேர்லேருந்துட்டு சாஃப்ட்வேருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உன்னுடைய டிஸ்க் இருக்கும், அந்த டிஸ்க்கு மேலே என்ன அப்படின்னா நெட்ஒர்க் ஓவர்லே, அதாவது நெட்ஒர்க் லேயர்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். ஸோ அது மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணி அதை செப்பரேட் பண்ணிப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் உன்னுடைய ஹார்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நெட்ஒர்க் லேயரை கம்யூனிகேட் பண்ணி அதே சேம் ஃபிசிக்கல் நெட்ஒர்க் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி தான் உனக்கு நெட்ஒர்க் வந்துட்டு உனக்கு கிடைக்குது. ஓகேவா? இதுதான் நெட்ஒர்க் விர்ச்சுவலைசேஷன். நெக்ஸ்ட்டு, விர்ச்சுவலைசேஷன் வந்துட்டு டைப்ஸ் இவ்வளோ பார்த்துருக்கோம். ஸோ விர்ச்சுவலைசேஷன்லேயே சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இன்னொரு மார்க்கெட்டில். ஓகேவா? ஸோ விர்ச்சுவலைசேஷனில் விஎம்வேர் இருக்கும். ஓகேவா? விஎம்வேர் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும், விஎம்வேர் சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு லினக்ஸ் லேபில். ஸோ அதுவுமே ஒரு விர்ச்சுவலைசேஷன் தான். ஓகேவா? அதை மெயினாக மைண்டுக்கு கொண்டு வந்தாலே என்ன பண்ணுறோம், எப்படி போய் அதை ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலே விர்ச்சுவலைசேஷன் பற்றி பாதி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிவிடும். ஓகேவா? விஎம்வேர், நெக்ஸ்ட்டு சிட்ரிக்ஸு, அடுத்து சன் விர்ச்சுவல் பாக்ஸு, மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர் விங்கிறது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேரலல்ஸ், இது எல்லாமே விர்ச்சுவலைசேஷனில் உள்ள ஒரு ப்ராடக்ட் தான், விர்ச்சுவலைசேஷன் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? இது நமக்கு தேவை அப்படின்னா நம்ம சிஸ்டமில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர் வி, இது திஸ் யுவர் ஃபோர்த் சாப்டர் இன் யுவர் தேர்ட் யூனிட். ஓகேவா? ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இம்ப்ளிமெண்டேஷன், விர்ச்சுவலைசேஷனில் நம்ம மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன இருக்குது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர் வி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹைப்பர் வினா என்னது அப்படின்னா இது ஒரு விர்ச்சுவலைசேஷன் ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரியேட் அண்ட் ரன் தி சாஃப்ட்வேர் வெர்ஷன் ஆஃப் யூர் கம்ப்யூட்டர். உன்னுடைய கம்ப்யூட்டரில் உள்ள சாஃப்ட்வேர் வெர்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா விர்ச்சுவல் மிஷின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈச் விர்ச்சுவல் மிஷின் ஆக்ட்ஸ் லைக் ஏ கம்ப்ளீட் கம்ப்யூட்டர் ரன்னிங் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினுமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட் கம்ப்யூட்டராக இருக்கும். நெக்ஸ்ட், ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமையும் ரன் பண்ணோம். இந்த நெக்ஸ்ட் உன்னுடைய ப்ரோக்ராம்ஸ்க்கும் யூஸாக இருக்கும். ஓகேவா? இதுதான் ஹைப்பர் வின்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்களுடைய விர்ச்சுவல் மிஷின் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹைப்பர் வி என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒரு மைக்ரோசாஃப்ட் விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர். ஓகேவா? இது ஒரு மைக்ரோசாஃப்ட் விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் வந்துட்டு ரன்னிங் மல்டிபிள் சர்வர்ஸ் ஆன் சிங்கிள் ஹார்ட்வேர். ஒரு சிங்கிள் ஹார்ட்வேரில் மல்டிப்புள் சர்வரை யூஸ் பண்ணி நான் ரன் பண்ணலாம், என்னுடைய ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஹைப்பர் வி. சப்போர்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இது சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹைப்பர் வி மேனேஜருங்கிறது அதை ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஹைப்பர் வியை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காசு கொடுத்து நான் என்னுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்டை. ஓகேவா? ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணி நான் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் 7 வந்துட்டு என்னுடைய அப்ளிகேஷன் விண்டோஸ் 7 வந்துட்டு சி ப்ரோக்ராம் வேறு ஏதாவது ரன் ஆகும், இல்லை விண்டோஸ் 10 வந்துட்டு நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் மல்டிப்புள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ப்ராடக்ட் விர்ச்சுவல் மிஷினை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஎம்வேருங்கிறது ஒரு விர்ச்சுவல் மிஷினோட ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம அதை சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஎம்வேருக்குள்ளே அது ஒரு ஓஎஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட் ஹாட் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி போட்டிருந்தீங்க, ரெட் ஹாட் என்டர்பிரைஸுக்குள்ளே போய் தான் நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரெட் ஹாட் என்டர்பிரைஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லினக்ஸு அந்த டெர்மினல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் நான் என்ன விர்ச்சுவல் மிஷின் ப்ராடக்ட் எனக்கு தேவையோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் நான் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஹைப்பர் வி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு விஎம்வேர் ஃபியூச்சர்ஸ். ஸோ விஎம்வேர் ஃபியூச்சர்ஸில் வந்துட்டு இது என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் ரன்ஸ் ஆன் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் லினக்ஸ் அண்ட் மேக் ஓஎஸ்.
இது வந்து விஎம்வேர்ங்கிறது டெஸ்க்டாப் சாஃப்ட்வேராக இருக்குது. இது வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் ரன் பண்ணிக்கலாம், லினக்ஸில் ரன் பண்ணிக்கலாம், மேக் ஓஎஸில் கூட ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இந்த மல்டிபிள் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, அதே தான் ரன் மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சிங்கிள் கம்ப்யூட்டர். ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டரில் நான் மல்டிபிள் ஓஎஸ்ன்னு ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு நியூ அப்ளிகேஷன்ஸ்க்கு ஹையர் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்குது. ஹையர் ப்ரொடக்டிவிட்டி நம்ம கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஐடி ஓவராலாக ஐடி காஸ்டோடைய காஸ்ட்டை விட நம்ம வந்துட்டு 50% நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இட் ஸ்பீட்ஸ் அண்ட் சிம்பிளிஃபை ஐடி மேனேஜ்மெண்ட். இதோடைய ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐடி மேனேஜ்மெண்ட் அதாவது நம்ம வந்துட்டு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதை பொறுத்து, அதே மாதிரி மேனேஜ் பண்ணுறதை பொறுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பீடும் நல்லா தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் என்ன அப்படின்னா, விஎம்ஆரில் வந்துட்டு மல்டிப்புள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு இடையில அந்த விர்ச்சுவல் மிஷின் இல்லை வேறு ஃபிசிக்கல் லேயர் எதுவுமே இல்லை, டைரெக்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைரெக்டாக பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதே இது இடையில உள்ள அந்த ஃபிசிக்கல் லேயர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அதோடய ஸ்பீடு உன்னுடைய ஓஎஸ் உனுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்பீடு வந்துட்டு கம்மியாகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், விஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ விஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் விஎம்ஆர். விஎம்ஆரில் இருந்துட்டு நான் ப்ராடக்ட் விர்ச்சுவலைசேஷன் ப்ராடக்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த விஎம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்துட்டு. அதே மாதிரி இது வந்து விர்ச்சுவலைசேஷன் இஸ் அன் அப்ட்ராக்ஷன் லேயர் தட் டீகப்பிள்ஸ் ஹார்ட்வேர் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருந்துட்டு உன்னுடைய ஹார்ட்வேரை வந்துட்டு டீகப்பிள் பண்ணிக்கலாம். டீகப்பிள் பண்ணி அது வந்து ஒரு அப்ட்ராக்ஷன் லேயராக இருக்குது. ஸோ உங்களுடைய விர்ச்சுவல் மிஷினுக்கும் உங்களுடைய ஓஎஸ்க்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் ஒரு அப்ட்ராக்ஷன் லேயராக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதில் இருந்துட்டு நான் எனக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நான் கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் பாக்ஸு. விர்ச்சுவல் பாக்ஸுங்கிறது இது ஒரு பேக்கேஜ் தான். இது வந்து எனக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ்க்கு என்னுடைய ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தேவையான ஓஎஸை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு சாஃப்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் பேக்கேஜ். நெக்ஸ்ட்டு இதை நான் யூஸ் பண்ணி அடிஷ்னல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக அலோவ் பண்ணுது. விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கெஸ்ட்டு ஓஎஸ்ஸையும் ரன் பண்ணிக்கலாம். இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கெஸ்ட்டு ஓஎஸாகவும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இட் வில் ஷேர் த ரேம் அண்ட் சிபியூ பவர் ஆஃப் அதர் ஓஎஸ். இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா, ரேமை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உன்னுடைய சிபியூ பவரையும் நான் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இஃப் லினக்ஸ் இஸ் ரன்னிங் அண்ட் இன்ஸ்டால் விர்ச்சுவல் பாக்ஸ் தென் இட் இஸ் பாசிபிள் டு இன்ஸ்டால் விண்டோஸ் அண்ட் ரன் இட். அதாவது நான் இப்போ லினக்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணி எனக்கு தேவையான ஓஎஸை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி விண்டோஸ் நான் யூஸ் பண்ண எனக்கு விண்டோஸ் வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலும், விண்டோஸில் நான் ரன் பண்ணணும் அப்படின்னாலும் விண்டோஸ் ஓஎஸை நான் இன்ஸ்டால் பண்ணி அதுக்குரிய அப்ளிகேஷனையும் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் விர்ச்சுவல் பாக்ஸுங்கிறது. அதுக்குரிய டயக்ராமும் நான் கொடுத்துருக்குறேன் சம்பளுக்கு. நெக்ஸ்ட் தின் கிளையண்ட். கிளையண்ட்டுன்னா தெரியும், கிளையண்ட்டுங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சர்வர் அண்ட் கிளையண்ட்டுன்னு சொல்லிட்டு. கிளையண்ட்டுன்னா நமக்கு என்ன தேவையோ, ரெக்வஸ்டோ டீட்டெயில்ஸ் எதுவும் தேவையோ அதை வந்துட்டு சர்வர்கிட்ட நம்ம கேட்குறது, அதாவது யூசர் மூலமாக நம்ம கேட்குறது வந்துட்டு கிளையண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம அடுத்தவங்க கிட்டே கேட்குறது, தட் மீன்ஸ் சர்வர்கிட்ட கேட்குறது இல்லை மல்டிபிள் சிஸ்டமில் கேட்குறது, இதுதான் கிளையண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தின் கிளையண்ட்னா என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் தட் ரன்ஸ் ஃப்ரம் ரிசோர்ஸஸ் ஸ்டோர்ட் ஆன் சென்ட்ரல் சர்வர் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ லோக்கலைஸ்டு ஹார்ட் ட்ரைவ். அதாவது லோக்கலைஸ்டு ஹார்ட் ட்ரைவ் இருக்கும்ல, அதில் உள்ள சென்ட்ரல் சர்வரை இன்ஸ்டடாக வச்சுக்கிட்டு அது வந்து ரிசோர்ஸஸ் சென்ட்ரல் சர்வரை இன்ஸ்டடாக வச்சுட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல சம் ரிசோர்ஸஸ், அதில் இருந்துட்டு கம்ப்யூட்டருக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணுறது தான் தின் கிளையண்ட்டு. அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுக்கறது தான் தின் கிளையண்ட்டுங்கிறது. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒர்க் பை கனெக்டிங் ரிமோட்லி டு எ சர்வர் பேஸ்டு கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்துட்டு சர்வர் பேஸ்டு கனெக்டிங் ரிமோட்லியாக கனெக்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் இது மோஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் சென்சிட்டிவ் டேட்டா அண்ட் மெமரி ஆர் ஸ்டோர்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்னெல்லாம் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இது வந்து அப்ளிகேஷன் மோஸ்ட்டாக அப்ளிகேஷன்ஸில் இருக்கும், நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவ் டேட்டாவில் இருக்கும், தென் நெக்ஸ்ட் வந்து மெமரி, தென் எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க ஸ்டோர்டு டேட்டா இதெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இருக்கும். ஓகேவா? இதுதான் தின் கிளையண்ட். தின் கிளையண்ட் இங்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வரைக்கும் உள்ளது தான் உங்களுக்கு தேர்ட் யூனிட். தேர்ட் யூனிட்டில் உள்ள ஃபோர்த் சாப்டரும் கம்ப்ளீட்டட்.
இதுக்கு எடுத்து தின் கிளைண்ட்டுக்கு இது இது சாம்பிளாக நான் சொல்கிறது, இது ஜென்ரலாக சொல்கிறது. தின் கிளைண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஜியோ மோடம் சொல்வீங்களே, மோடம் இருக்குது, வைஃபை கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு விர்ச்சுவலாக ஒரு சர்வர் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அந்த ஜியோ அந்த வைஃபை மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்வர் சிஸ்டமில் நெட்ஒர்க்கில் போய் கேட்குறீங்க, அப்படி தானே எனக்கு இந்த நெட் கனெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஃபை மூலமாகவோ. ஸோ அந்த வைஃபை வந்துட்டு அந்த சர்வரை கம்யூனிகேட் பண்ணும்போது கிளையண்ட் ஆகுது. ஸோ அதுதான் த்ரின் கிளையண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹார்ட் டிஸ்க்கு மோடம் என்ன பண்ணிக்கலாம்னா அதை யூஸ் பண்ணி நீ என்ன இப்போ உன்னோட அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கலாம், தென் நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தின் கிளையண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன், இங்கே எங்கே தின் கிளையண்ட் இருக்குது, அது எதுக்காக யூஸ் ஆகுது, எப்போ யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தின் கிளையண்ட்டை யூஸ் பண்ணி தான் மற்ற எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் நடத்தினது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? விர்ச்சுவலைசேஷன் வந்து ஜஸ்ட் இமேஜின் தான். நான் அந்த டாபிக் வைஸாக பார்க்கும்போது எல்லாமே நீங்கள் இமேஜின் பண்ணி தான் படிக்க முடியும். ஸோ மக படித்தாலுமே கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் கொஞ்சம் புரிஞ்சு படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி விர்ச்சுவலைசேஷன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஓ இது இப்படி தானா, இது இப்படி தானா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? மொபைல்லையோ லேப்டாப்லேயோ யூஸ் பண்ணுறது தான், ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறோம், என்ன நடக்கு, அந்த பேக்ரவுண்ட் டீட்டெயில் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை தான் இந்த சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்டெப்த்தாக வீடியோலாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுவரைக்கும் நடத்துனது வந்துட்டு கொஞ்சம் ரிகால் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.